Welcome to Abhi TV. நம்ம சேனல்ல காதல் சம்பந்தமான உளவியல் உண்மைகள் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, தவறாம போய் பாருங்க. காதல்ல மொத்தம் 6 வகையான காதல் இருக்குதாம். அது என்னென்ன வகை அப்படிங்கறது தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்திருக்கு. 6 வகையான காதல்ல முதல் வகை இரோஸ். இது எப்படிப்பட்ட காதல் அப்படின்னா, காதலர்கள் ரெண்டு பேருமே உடலும் உயிரும் மாதிரி ஒருத்தர ஒருத்தர் வெறித்தனமா காதலிப்பாங்களாம். இந்த வகையான காதல்ல உடல் மனம் ரெண்டுக்குமே அதிகமான முக்கியத்துவம் இருக்குமாம். காதல் வகை இரண்டு, லூடஸ். இது ரொம்பவே விளையாட்டுத்தனமான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற காதலை குறிக்குது. கரெக்டா சொல்லணும்னா, ஒரே ஆள் ஒரே நேரத்துல பல பார்ட்னர்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்களாம். மூன்றாவது வகை ஸ்டோர்ச். நட்புல ஆரம்பிச்சு புரிதல் அதிகரித்து விருப்பங்கள் ஒருமித்து உருவாவதுதான் இந்த காதல். பிரக்மா, இது நான்காவது வகை காதல். இந்த காதல்ல இதயத்தை விட மூளைக்கு தான் முக்கியத்துவம் அதிகம் இருக்குமாம். அதாவது எது செஞ்சாலும் ஒரு கால்குலேஷனோட செய்வாங்களாம். மொத்தத்துல இந்த காதல்ல காதலை விட சுயநலம் அதிகமா இருக்குமாம். மேனியா, இது காதல்ல ஐந்தாவது வகை. இது ஒரு வகையான வெறித்தனமான காதல். காதலுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. அதிகமான பொறாமை, அதிகமான பொசசிவ்னஸ் நிறைஞ்சிருக்கும். இந்த வகை காதலர்கள் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமா இருப்பாங்களாம். இவங்களோட லவ் லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமாம். காதல்ல ஆறாவது வகை அகாப்பே. இது ஒரு தெய்வீகமான காதல்னு சொல்லலாம். தன்னலமற்ற காதல். காதலுக்காக எதையுமே விட்டு கொடுப்பாங்க. சில சமயம் காதலுக்காக காதலையே விட்டு கொடுப்பாங்களாம். அந்த வகைதான் அகாப்பே. என்ன நேர்களே, இன்னைக்கு வீடியோல காதலின் 6 வகையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வீடியோல இடம்பெற்ற தகவல் சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.